ஒரு நபரின் வாழ்க்கையில் பல நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் பிரச்சினைகளை ஒன்ற்பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும் அதற்கு என்ன காரணம் என்று யோசிக்காமல் கூட பல நேரங்களில் மக்கள் அந்த அறிகுறியை புறக்கணித்து விடுவார்கள் அவ்வாறு அதை புறக்கணிப்பது வீட்டிற்கு நல்லதல்ல இதற்கு பித்திருதோஷம் காரணமாக இருக்கலாம் என ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர் சாஸ்திரங்களின்படி பித்திருதோஷம் தொடங்கப் போகிறது என்று அறியப்பட்ட சில சம்பவங்கள் இந்த அறி இந்த அறிகுறிகளை கொடுக்கின்றன தொடங்கப் போகிறது என்பதை குறிக்கும் சில அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் சாஸ்திரங்களின்படி வீட்டில் அரச மரச்செடியை நடாமல் அதுவே வளர்ந்தால் குலதெய்வ கோபம் வந்து பித்திருதோஷம் விரைவில் தொடங்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் முதலில் வீட்டில் வளரும் அரசமரச்செடியை செடியை அங்கிருந்து அகற்ற வேண்டும் அத்துடன் பித்திருதோஷத்தை நீக்க தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் பித்திருதோஷத்தை போக்க பித்திருபட்சத்தின் போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் சத்தை தானம் செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு அரச செடி வளர்ந்தால் அதை அங்கிருந்து அகற்றி வேறு இடத்தில் வேண்டும் அந்த அரச செடியை அகற்றுவதற்கு முன் அதற்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு அரச செடியை சுத்தமான மற்றும் புனிதமான இடத்தில் நடவேண்டும் தோஷத்தின் முதல் அறிகுறி சுப காரியங்களில் தடை ஏற்படுவது திருமணம் போன்ற விசேஷங்கள் தாமதமாவது பிதிருதோஷத்தால் அவதிப்படுபவர் நிதி பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வீட்டில் தகராறு சண்டை சச்சரவு செல்வம் சொத்து ஆகியவற்றில் ஏற்படும் இறந்தவர்களையோ அல்லது முன்னோர்களையோ மீண்டும் மீண்டும் கனவில் பார்ப்பது சாப்பிடும்பொழுது அடிக்கடி முடிவுதர்தல் வீட்டில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவது திருதோஷத்திற்கான பரிகாரங்கள் சாஸ்திரங்களின்படி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான முதல் நிபந்தனை என்னவென்றால் உங்கள் குடும்பத்தின் பாரம்பரியத்தை நீங்கள் மனதார பின்பற்ற வேண்டும் மேலும் வீட்டில் உள்ள பெண்களை எப்பொழுதும் மதிக்க வேண்டும் இது தவிர உங்கள் கர்மாவையும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையென்றால் பாதகம் ஏற்படும் தோஷம் நீங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் பணத்தை எடுத்து கோவிலில் தானம் செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து ஐந்து வியாழக்கிழமைகள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை பித்திருபக்ஷத்தில் செய்வது அதிக பலன் தரும் சாஸ்திரங்களின்படி கற்பூரத்தை எரிப்பதால் பித்திருதோஷம் நீங்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் பித்திருதோஷம் நீங்க வேண்டுமானால் தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் சிறிது கற்பூரத்தை ஏற்றுவது சிறப்பு அவ்வாறு செய்வதால் பித்திருதோஷத்திலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பித்திருதோஷத்திலிருந்து நிவாரணம் பெற பட்சத்தின் போது காகம் நாய் பறவை மற்றும் பசுவிற்கு ரொட்டி கொடுக்கவும் முடிந்தால் அனைவருக்கும் அன்னம் ஊட்டுவது நல்லது பித்திருதோஷத்திலிருந்து நிவாரணம் பெற பட்சத்தின் போது அரச மரத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் குங்குமப்பூ திலகம் பூச வேண்டும் இது தவிர விஷ்ணுவின் மந்திரங்களை உச்சரித்து ஸ்ரீமத் கீதையை பாராயணம் செய்ய பித்ருதோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்